முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் பயணம் தொடர்பாக அவதூறாக பேசியதற்காக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க கோரி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படி தவறினால் அவர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகளில் தொடர்ந்திருக்கின்றோம். 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் அண்ணாமலைக்கு மிகுந்த மரியாதையோடு எச்சரிக்க விரும்புகின்றேன். நடைபெறுவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களை விரட்டி என்னென்ன வசூல் செய்தீர்கள் என்பதெல்லாம் பட்டியல் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே அதே போல எங்களை மிரட்டலாம் என்று அண்ணாமலை கருதுவாரேயானால் நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது. மிக விரைவில் அவர் திருந்தாவிட்டால் கடந்த ஆட்சியிலே இருந்தவர்களும் யார் யாரிடத்தில் எவ்வளவு பெற்றிருக்கிறார் என்ற பட்டியலையும் நான் வெளியிட இருக்கின்றேன். தைரியம் இருந்தால் என் மீது அவர் வழக்கு போடும்.